வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கு நம்ம வந்து தமிழ் மருதம் யூனிகோட் ஃபாண்ட் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, அதனை எப்படி பயன்படுத்துறது என்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம ஒரு ப்ரௌசரை ஓப்பன் பண்ணுவோம். கூகுள் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிட்டு இதில் google.com அப்படிங்கிறத கொடுக்குறோம். இதில் நம்ம வந்து தமிழ் ஃபாண்டை நம்ம சர்ச் பண்ணுறோம். தமிழ் மருதம் ஃபாண்டு தமிழ் விர்ச்சுவல் யூனிவர்சிட்டியில் இருக்குது. அந்த வெப்சைட்டில் நம்ம போய் எடுத்துக்கலாம். தமிழ் விர்ச்சுவல் யூனிவர்சிட்டி அடிக்கும் பொழுது இதில் வந்துடும். ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டில் அந்த வெப்சைட் அட்ரஸ் இருக்குது, கிளிக் பண்ணிவிடுங்க. வெப்சைட் இது ஓப்பன் ஆகும். இதில் கனித்தமிழ் என்கிறத கிளிக் பண்ணுங்கள். இதில் தமிழ் மென்பொருட்கள் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் நிறைய தமிழ் சார்ந்த நிறைய சாஃப்ட்வேர்ஸ் ப்ளஸ் தமிழ் ஃபாண்ட்ஸ் வந்து லிஸ்ட் இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு எழுத்துருக்கள் அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில் கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதில் நிறைய ஃபாண்ட்ஸ் லிஸ்ட் இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். பாரதி, கபிலர் அப்படிங்கிற நேம் இருக்கும். இதில் நமக்கு வந்து மருதம் ஃபாண்டை வேணும். TAU மருதம் அப்படிங்கிறத பக்கத்தில் கூட ரெகுலர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம எப்போவும் வெப்சைட்டில் இருந்து ஒரு சாஃப்ட்வேரையோ ஃபைலோ நம்ம டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா நம்ம சிஸ்டத்தில் டவுன்லோட் ஆகும். இந்த இடத்துல தான் டவுன்லோட் ஆகும். இதை நீங்கள் கிளிக் பண்ணலாம். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இல்லை இன்ஸ்டால் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். சிஸ்டத்தில் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த யூனிகோட் நம்ம டைப் பண்ணுறதுக்கு, மருதம் யூனிகோடை டைப் பண்ணுறதுக்கு NHM ரைட்டர் அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேரை நம்ம இன்ஸ்டால் பண்ணோம். அதுவும் இதே மாதிரி தான், google.com போய் NHM ரைட்டர் அப்படிங்கிறத டைப் பண்ணுங்கள். நீ லிஸ்ட்டு போட்டிங்கன்னா நிறைய அந்த வெப்சைட்ஸ் எந்தெந்த இடத்துலலாம் NHM ரைட்டர் இருக்கோ அது லிஸ்ட்டு வரும். நான் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய அந்த வெப்சைட்டையே நான் ஓப்பன் பண்ணுறேன். இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கீழே டவுன்லோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஐஎம் நாட் ஏ ரோபோட் அப்படிங்கிறத டிக் பண்ணி விடுங்க. பண்ணிவிட்டு டவுன்லோட் நவ். ஏற்கனவே ஃபாண்ட் எப்படி நமக்கு டவுன்லோட் ஆச்சோ அதே மாதிரி இந்த கார்னரில் இந்த சாஃப்ட்வேரும் டவுன்லோட் ஆகும். நீங்கள் இந்த NHM ரைட்டர் செட்டப் அப்படிங்கிறத என்ன பண்ணுறீங்க, கிளிக் பண்ணுறீங்க. கிளிக் பண்ணும்போது ஃபஸ்ட் இந்த விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் ரன் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணும். தென் எஸ் டு யூ வாண்ட் டு அலோ திஸ் ஆப் டு மேக் சேஞ்சஸ் டு யுவர் டிவைஸ் அப்படிங்கிறப்போ அதை எஸ் அப்படிங்கிறத கொடுக்குறீங்க. தென் நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறீங்க. ஐ அக்செப்ட் த அக்ரிமெண்ட் அப்படிங்கிற பக்கத்தில் கூடிய அந்த ஆப்ஷன் பட்டனை கிளிக் பண்ணுறீங்க. ஸோ மறுபடியும் நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். எந்த ட்ரைவில் எந்த ஃபோல்டரில் இந்த ஃபைல் வந்து ஸ்டோர் ஆகணும் அப்படின்னு கேட்குது. ஸோ ஏற்க டிஃபால்ட்டாக ஒரு லொக்கேஷன் காமிக்குது. ஸோ அதில் நெக்ஸ்ட் அப்படிங்கிறதே கொடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் லிஸ்ட்டு வரும். தமிழ் லாங்குவேஜா, இங்கிலீஷா, அசாமி, பெங்களா, எதுனாலும் சரி உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் வேணுமோ நம்ம வந்து என்ன பண்ணலாம், அதில் சூஸ் பண்ணிக்கலாம். நம்ம தமிழ் அப்படிங்கிறத சூஸ் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நெக்ஸ்ட். இப்போது நம்முடைய சிஸ்டத்தில் இந்த NHM ரைட்டர் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் ஆகிடுச்சு, ஃபினிஷ் அப்படிங்கிற கொடுத்துரும். ஸோ தமிழ் ஃபாண்ட் இன்ஸ்டால் ஆகிடுச்சு, தென் நம்ம NHM ரைட்டர் இன்ஸ்டால் பண்ணிக்கிறோம். இப்போது நம்ம ஒரு வேர்டு ஃபைலோ எக்ஸல் ஃபைலோ எதில் நம்ம தமிழ் யூனிகோட் டைப் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த ஃபைலை நம்ம என்ன பண்ணுறோம், ஓப்பன் பண்ணுறோம். வேர்டு ஃபைலை நான் இப்போ என்ன பண்ணுறேன், ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ஒரு வேர்டு ஃபைலை ஓப்பன் பண்ணியாச்சு. சாதாரணமாக நம்ம வந்து ஃபாண்ட் லிஸ்ட்டில் போய் கிளிக் பண்ணிங்கன்னா என்ன ஃபாண்டில் வேணுமோ அந்த ஃபாண்டை நம்ம சூஸ் பண்ணிவிட்டு நம்ம அதில் வந்து என்ன பண்ணுவோம், டைப் பண்ணுவோம். அதே மாதிரி தான் இப்போ பிளாங்க் டாக்குமெண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறோம். ஸோ ஸ்க்ரீன் வந்துடுச்சு. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஃபாண்ட் நம்பர் நிறைய லிஸ்ட் வருது. ஸோ ஃபாண்ட் லிஸ்ட்டெல்லாம் இருக்குது. அதுக்கு முன்னாடி முதல்ல கீழே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் டவுனில் இந்த மாதிரி ஒரு சிம்பல் இருக்கும், தெரியுதா? கீழே இதில் இந்த இதாக ஆரோ மார்க் இல்லையா, இதில் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் ஒரு பெல் சிம்பல் இருக்கும். இந்த பெல் சிம்பலில் தான் இந்த யூனிகோடு ப்ளஸ் வந்து நம்ம
இங்கிலீஷில் டைப் பண்ணுறது எல்லாமே இதில் தான் நம்ம வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கும். எந்த டைப்பில் வந்து லேஅவுட்டில் நம்ம வந்து பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, தமிழ் 99 லேஅவுட்டில் இருக்கக்கூடிய ஒரு யூனிகோட் இது இருக்குது, ஃபோனட்டிக் யூனிகோட் இருக்குது, பாமினி யூனிகோட் இருக்குது, இப்படி இருக்குது. ஒவ்வொன்றும் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் டு ஒன் அடித்தா தமிழ் 99 யூனிகோட், சிலர் ஃபோனட்டிக்கில் நல்லா டைப் பண்ணுவாங்க, ஸோ ஆல் டு 2 அப்படிங்கிறத பண்ணணும். பாமினி எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொன்னால் ஆல் டு 4 அப்படிங்கிறத கிளிக் பண்ணணும். இல்லை மறுபடியும் நம்ம டைப் பண்ணிகிட்டு இருக்கிறோம், மறுபடியும் நம்ம இங்கிலீஷில் டைப் பண்ணோன்னா ஆல்ட் 0 அப்படிங்கிறத பண்ணுவோம், கீ மேப் ஆஃப்னு சொல்லுவோம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால், எனக்கு தமிழ் பாமினி எனக்கு நல்லா தெரியும்னால நான் தான் பாமினியை பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு ஃபோனட்டிக் தெரியும்னா ஃபோனட்டிக்கு வந்து நீங்கள் வந்து ஆல்ட் 2 அப்படிங்கிறத சூஸ் பண்ணுவோம். ஸோ ஆல்ட் 4 அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் பார்க்கலாம், அதில் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் ஒரு எல்லோ கலராக மாறி இருக்கும், அந்த பெல் சிம்பிள் பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் மாறி இருக்கும். இப்போ இங்கே வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், ஃபாண்ட் லிஸ்ட்டில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா TAU மருதம் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிட்டு நீங்கள் என்ன தமிழ் ஃபாண்ட் சைஸ் கூட்டணும் கூட்டிக்கலாம். ஸோ அந்த என்ன டைப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். பாருங்கள், அன்புடன் வரவேற்கிறது அரசு மேல்நிலை மாதவலாயம். ஸோ நான் இதில் வந்து இங்கிலீஷில் மாறணும் அப்படின்னு சொன்னால், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆல்ட் 0 அப்படிங்கிறத டைப் பண்ணிங்கன்னா கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் என்ன பண்ணலாம் அப்படி டைப் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து தமிழ் ஃபாண்டை இன்ஸ்டால் பண்ணோம், நெக்ஸ்ட்டு வந்து NHM ரைட்டர் இன்ஸ்டால் பண்ணோம், தேர்டு ஸ்டெப்பு நம்ம வேர்டு ஃபைலை ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய அந்த டவுனில் இருக்கக்கூடிய அந்த பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் உங்களுக்கு எந்த லேஅவுட் வந்து வேணுமோ, இப்போ பாமினா ஆல்ட் 4, ஃபோனட்டிக்னா ஆல்ட் 2, எது வேணுமோ அதை ஆப்ஷனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணணும் கீபோர்டில். பண்ணிவிட்டு நீங்கள் இங்கே ஃபாண்டை சூஸ் பண்ணணும், சூஸ் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணணும் டைப் பண்ணணும். அதே இதில் இங்கிலீஷில் எனக்கு மறுபடியும் போகணும் அப்படின்னு சொன்னால் ஆல்ட் 0 பார்க்கணும். இதுதான் வந்து தமிழ் மருதம் ஃபாண்ட்டை டைப் பண்ணுறதுக்கான முறை. இதுவரை இந்த வீடியோ பார்த்த அத்தனை பேருக்கும் வணக்கமும் நன்றியும்.